ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் ஆகஸ்ட் 30th. உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. திமுக கூட்டணியில் இருந்து விலக சொன்ன சீமானை நகைச்சுவை நடிகராக பார்ப்பதாக கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை நேற்று மத்திய அரசு 200 ரூபாய் குறைத்தது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி பேட்டி கொடுத்தார். அப்போது அவர், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல தேர்தல் வருவதையொட்டி சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை பிரதமர் மோடி ரக்ஷா பந்தனுக்கு பரிசாக கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள். இதை நான் மக்கள் கைகளில் போட்ட விலங்கை தளர்த்தி இருப்பதாகவே பார்க்கிறேன். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் விலை 108 டாலராக இருந்தபோது பெட்ரோல் 70 ரூபாயாகவும் டீசல் 60 ரூபாயாகவும் சமையல் கேஸ் சிலிண்டர் 400 ரூபாயாகவும் வழங்கப்பட்டது. தற்போதைய கச்சா எண்ணெய் விலையை பார்க்கும்போது சமையல் கேஸ் சிலிண்டரை 200 ரூபாய்க்கு தான் வழங்க வேண்டும். ஆனால் கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபாய்க்கு விற்றுவிட்டு 200 ரூபாயை குறைத்தது ஏமாற்று வேலை என குற்றம் சாட்டினார். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறினால் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளேன் என்று சீமான் கூறியதற்கு ஒரே வரியில் பதில் சொல்ல விரும்புவதாக கூறிய அழகிரி, சீமானை ஒரு காமெடியனாகவே பார்க்கிறேன். ஒரு படத்தில் வடிவேலு நானும் ரவுடிதான் என்று கூறுவதைப் போலத்தான் சீமானின் கருத்தும் இருக்கிறது. மற்றபடி அவரை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றார்.